இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித செசிலியா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசை அரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்ன ஃபாதர் திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டிங்கள அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. பாடகர்களுடைய பாதுகாவலி, இசை அமைப்பாளர்களுடைய பாதுகாவலி, கலைஞர்களுடைய பாதுகாவலி மற்றும் கவிஞர்களுடைய பாதுகாவலி தான் இந்த புனித செசிலியா. அன்புமிக்கவர்களே, தாய் திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்ததாக இந்த புனிதை அறியப்படுகிறார். மிக பணக்கார ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பேரழகோடு பிறந்தவள் தான் இந்த புனித செசிலியா. இவருக்கு 10 பருவம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவருடைய பேரழகை கண்டு பலர் இவரை மனமுடிக்க விரும்புகிறார்கள். கடைசியில் வலேரியன் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு இவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய கற்பையும் இயேசுவுக்காக ஒப்படைத்து ஒரு தூய வாழ்வு வாழ்ந்தவர் தான் இந்த புனித செசிலியா. இருந்தாலும் பெற்றோர்களிடையே வற்புறுத்துதலின் காரணமாக இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இருந்தாலும் அந்த வல்லேரியன் என்கிற தன்னுடைய கணவரை தன்னிடத்தில் அவர் அனுமதிக்கவில்லை. அவரிடத்தில் தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறார், என்னுடைய கற்பு, என்னுடைய உடல், என்னுடைய உயிர் அனைத்துமே என்னுடைய மனவாளன் இயேசுவுக்கு மட்டுமே. இதை பாதுகாப்பதற்காக எனக்கென தனியாக என்னுடைய மனவாளன் இயேசு ஒரு காவல் தூதரை எனக்கு நியமித்திருக்கிறார் என்று தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கணவர் சொல்லுகிறார், உம்மை பாதுகாப்பதற்காக ஒரு காவல் தூதர் இருப்பதாக நான் கண்டால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறான். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறார் புனித செசிலியா. அதாவது, நீர் திருமுழுக்கு பெற்றால் நிச்சயமாக அந்த காவல் தூதரை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். இவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்குக்கு பிறகு இந்த வலேரியன் செசிலியாவிடத்தில் வருகிற பொழுது செசிலியா ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வானதூதர் புனித செசிலியாவினுடைய அருகில் அவரை பாதுகாத்து கொண்டிருப்பதாக ஒரு காட்சியை காணுகிறார். அடுத்த நாளே அவர் முற்றிலும் மனம் மாறியவராய் தன்னுடைய சகோதரரையும் கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு இந்த 2 சகோதரர்களுமே ரோம் நகரத்தில் மறைசாட்சியாக மறித்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்கிற ஒரு புனிதமான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். புனித செசிலியா இறை வேண்டலிலும் ஜெபத்திலும் தன்னுடைய பாடல் திறமையால் ஒவ்வொரு நாளும் இறைவனை புகழ்ந்தும் தன்னுடைய தூய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இவருடைய கணவர் மற்றும் அவருடைய சகோதரர் இந்த கிறிஸ்தவர்களை அடக்கம் செய்கிற தூய பணியில் ஈடுபட்டு இருப்பதாக கேள்விப்பட்ட அரசன் அவர்களை கொன்று போடுகிறான். பிறகு அவர்களுடைய இருவருடைய உடலையும் தன்னுடைய வீட்டிலேயே புதைத்து பிறகு அவர்களுக்கான இறை வேண்டலில் ஈடுபடுகிறார் புனித செசிலியா. இதை அறிந்த அரசன் கடைசியில் இவரை கொல்லுவதற்கு திட்டமிடுகிறான். இயேசுவை மறுதலிப்பதற்காக அவரை வற்புறுத்துகிறான். இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தையும் இயேசுவையும் மறுதலிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் வெந்நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட முயற்சி செய்தார்கள். கடைசியில் இவருடைய தலையை வெட்டி இவரை மறைசாட்சியாக கொன்றார்கள் என்று இவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். 3வது 4வது நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருந்தாலும் இவருடைய உடல் அங்கே ரோம் நகரத்தில் இருக்கிற கல்லறை கோயில்கள் அவற்றில் அடக்கம் செய்யப்பட்டு கிபி 6வது நூற்றாண்டில் இவருடைய உடல் அழியாமல் இருப்பதாக கண்டுபிடித்து மறுபடியும் அவரை ரோம் நகரில் இருக்கிற திரஸ்தவேர என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றின் அருகில் இருக்கிற ஒரு பேராலயத்தில் அழிவுறாத இவருடைய உடலை அடக்கம் செய்து இன்றைக்கு ஒரு பேராலயம் அந்த இடத்துல இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நான் ரோம் நகரில் படித்து கொண்டிருந்த பொழுது இந்த பேராலயத்திற்கு சென்று இந்த புனித செசிலி அவர்களுடைய பேராலயத்தில் ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். இந்த புனித செசிலி அவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களுக்கு தூய்மை என்னும் ஒரு வரத்தையும், இறைவனை என்னாலும் எல்லா சூழல்களிலும் புகழ்ந்தேத்துகிற ஒரு வரத்தையும், எல்லா நேரங்களிலும் நம்முடைய விசுவாசத்தையும்
நமது ஆண்டவர் இயேசு மீது நாம் வைத்திருக்கிற அன்பையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாத, அவரை விட்டு பிரியாத ஒரு பேரன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமாய் இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் நாம் மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய ஆலயங்களில், நம்முடைய பங்குகளில், நம்முடைய இல்லங்களில் இசையின் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்துகிற, இசையின் மூலமாக நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்கிற அனைத்து இசையமைப்பாளர்களையும், பாடற்குழு உறுப்பினர்களையும், கவிஞர்களையும், அல்லது பாடலாசிரியர்களையும் இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் எல்லோருமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக தங்களுடைய திறமையை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். பலருக்கு பாட வராது, இருந்தாலும் பாட்டை நாம் ரசிப்போம். ஆகவே பாடற் குழுவினர் மட்டுமல்ல, பாட ஆசைப்படுகிற எல்லோருக்குமே புனித செசிலியா பாதுகாவலி தான். நாமும் அவரோடு இணைந்து இறைவனை புகழ்ந்தேத்த இன்றைக்கு அவரிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, 2021, 2022, 2020 இந்த ஆண்டுகளில் உலகம் கண்டிராத ஒரு கொரோனா நோயினால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டது. அதற்கு சாட்சிகள் நாம். எத்தனை எத்தனை உயிர்கள் நாம் கண்முன்னே இறைவனடி சேர்ந்தார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு எதிர்நோக்கற்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்தோம், அல்லது விசுவாசத்தை இழந்து போகிற ஒரு சூழலில் நம்ம இருந்தோம், அல்லது குடும்பங்களில் மிகப்பெரிய வேதனைகளை அனுபவித்தவர்களாய் நாம் வாழ்ந்தோம். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இந்த எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற அச்சத்தில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு இறைவன் நம்மையும் பாதுகாத்து பராமரித்து இந்த 2022 ஆண்டையும் முடிக்க இருக்கிறார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுதான் இறை பராமரிப்பு. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை பற்றியும் வர இருக்கிற துன்பங்களை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த கொரோனாவை போல பேரழிவுகள், இயற்கையினுடைய சீற்றங்கள், நோய்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகள் இவை அனைத்தும் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடம், உங்களுடைய உடலை அழிக்கவல்ல எவருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உங்களுடைய ஆன்மாவை கொல்ல வல்லவருக்கே அஞ்சுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த மண்ணுலகளை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து பாவத்தில் கீழ்ப்படியாமல் ஒரு வாழ்வு நாம் வாழக்கூடாது. அதுவே நம்முடைய ஆன்மாவிற்கு மிகப்பெரிய கேடு. ஆகவே துன்ப துயரங்கள் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தும். துன்ப துயரங்கள் இறை உறவில் நம்மை இன்னும் அதிகமாக இணைக்கும். துன்ப துயரங்கள் நம்மை இறை வேண்டலில் ஈடுபட இட்டு செல்லும் என்பதையும், இந்த மண்ணுலகளை ஏற்படுகிற துன்ப துயர நேரங்களில் அச்சமுறாமல் இறைவனை பற்றி கொண்டு இறைவனோடு வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.